ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம இன்றைக்கி பீஸா பண்ண போகிறோம். இந்த பீஸா வந்து நம்ம ரெண்டு பேஸ் வச்சுட்டு சூப்பராக நம்ம பண்ண போகிறோம். பசங்களுக்கு நல்லா பிடிச்சமானது நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம். சிம்பிளாக பண்ண போகிறோம். பன்னீர் வச்சுட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு சேர்த்துட்டு குயிக்காக ஈஸியாக நம்ம பீஸா பண்ண போகிறோம். அவங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பிஸா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் காமிச்சிடறேன். என்னென்னு நம்ம சின்ன சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு மீடியம் சைஸு. அதே போல் ரெட் கலரு கேப்சிகமும் ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி எல்லோ ரெண்டுமே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 250 300 கிராம் வரைக்கும் நம்ம பன்னீர் இருக்குது, சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். சைஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி தேவை இருக்குதோ, வெஜிடேபிள் கூட உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு போல் எடுத்துகிட்டு இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. சீஸ் சேர்த்துக்கலாம், சீஸில் மயோனிஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு மயோனிஸ்க்கு உங்களுக்கு தேவை எவ்வளோ இருக்குதோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். செஜ்வான் சட்னி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் காரம் இருக்கும். அதுக்கு இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஃபுல்லாக. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்க இதில் நல்லாயிருக்கும். அது நம்ம பிஸாவில் சேர்க்கறதுக்கு நல்லா இது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு சைஸ் பிஸா பண்ண போகிறோம். ரெண்டு டைப் இது பாருங்கள், ஒன்று வந்து மைதா இது, ஒன்று வந்து வீட்டுது. ரெண்டுலேயே ஒன்று இன்றைக்கி நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மைதா இது எடுத்து வச்சுக்கலாம் பேஸு. அதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ரெடிமேட் கேட்குது இல்லைங்களா, பிஸா இது மேலே சேர்க்குறது அந்த டாப்பிங்கு. அது எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது இல்லைனாக்கா உங்களுக்கு பை சான்ஸ் நீங்கள் இது சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் இருக்குது இல்லைங்களா, நார்மலாக நம்ம ரெகுலராக நார்மலாக அதை தான் சேர்க்க போகிறோம். இந்த டைம் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கிறோம். பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிட்டோன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது இது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தாக்கா நீங்கள் கார்ன்குரம் உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டோம். இது சைடில் வச்சுட்டு இன்னொரு பேஸ்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே அப்ளை பண்ணி விட்டுடலாம். எல்லாமே வெஜிடபிள்ஸு எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ கம்மி ஜாஸ்தி நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்மி வேணாலும் கம்மி, ஜாஸ்தி வேணாலும் ஜாஸ்தி. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சூப்பராக எல்லாமே சேர்த்துட்டோம். ரெண்டு ஒரே வாட்டி நம்ம பண்ணி வச்சுனுக்குறோம். ஒன்று பின்னாலும் ஒன்று பண்ணலான்ட்டு இப்போ நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பாருங்கள் இந்த மாதிரி மொசரோலா சீஸ் இருக்குது. அந்த சீஸ் தான் நம்ம இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவை இருக்குது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சீஸ் கொஞ்சம் நிறையா சேர்த்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்கள் சீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம ரெகுலராக வெளியே வாங்கி கொடுக்குறீங்களா, இதே மாதிரி வீட்டில் நம்ம ஹெல்த்தியாக வாங்கி பண்ணி கொடுத்தோனாக்கா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா நம்மளுக்கு இஷ்டம் இருக்கிறது வெஜிடபிள் நம்மளா பார்த்து கொடுக்கலாம் பசங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பாருங்கள் சீஸ். பாருங்கள், எவ்வளோ நல்லா நம்ம ஃபுல்லாக சேர்த்துருக்குறோம். சீஸ் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒன்று எடுத்து வச்சிட்டோம். உள்ள ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் டைமிங்கு. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா சூப்பராகிடும். பாருங்கள், சீஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய. பாருங்கள், இவ்வளோ நல்லா சூப்பராக சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு ஃபுல்லாக கீழே வந்துருக்குது. பாருங்கள், அது பீஸா அது ஃப்ளேவர் அப்படியே நல்லா வருது. எல்லாமே நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, டாப்பிங்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறோம், பெப்பரு, அதுக்கு இருக்குது வெஜிடபிள்து. நல்லா சூப்பராக பாருங்கள் எப்படி ஆயுது. பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக ஒன்று வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி அது ஆயிருக்குது. ரெண்டாவதுக்கு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி சீஸ் பவுடர் கிடைக்குது ரெடிமேடு பேக்கெட்டில். அந்த பவுடரில் நம்ம சேர்க்க போகிறோம். ரெண்டு டைப் ரெண்டு மாதிரி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்குறோம். இந்த பவுடர் ஃபுல்லாக நம்ம இதில் அப்ளை பண்ணிட்டோம். பாருங்கள், சேர்த்து விட்டுட்டோம் ஃபுல்லாக. பாருங்கள், ஒன்று ஆயிருக்குது. இது நம்ம இப்போ எடுத்துடலாம் வெளியே. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மைதா இது எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இது பாருங்கள் இப்போ இன்னொன்று நம்ம உள்ளே வச்சுருக்குறோம். இது பவுடர் சீஸ் சேர்த்தோம் இல்லைங்களா, அது அது உள்ளே ஆகிறதுக்குள்ளே நம்ம இதில் வந்து மேலே கொஞ்சம் லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக வந்து எது இருக்குது வேணும், ஆரோக்கியான சேர்த்துக்கலாம், எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணிட்டோம். பசங்கள் ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தாப்பிலாம் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டோ, இல்லை ஈவினிங் டைமில் வீட்டில் வந்தாக்கா நார்மலாக நம்ம அவங்களுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோனாக்கா வீட்டில் நல்லா சூடாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்டு இதில் ஒரு கெமிக்கல் இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்ல ஹெல்த்தியானது. இது ஒன்று ஆயிடுச்சு. பாருங்கள், ரெண்டாவது நம்ம உள்ளே வச்சுருக்குறோம். அதுக்கு ஒரு சூப்பர் ஆயிடுச்சு. அதுவே வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இது பவுடர் சீஸு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராகிச்சு. பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஓவன் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெல்தி இந்த நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியத்தோடு இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி செஞ்சுக்கலாம், இல்லை 15 days ஒன்று. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து பிஸா ரெடி ஆயிடுச்சு.